பெண்கள் மீதான இந்த தாக்குதல் இந்த வன்மம் இது திரைப்படங்கள் மற்ற இடங்கள் எல்லா இடத்திலேந்தும் இது தகர்த்தெறியப்பட வேண்டுமா? கண்டிப்பாக. இந்த வார்த்தை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக எந்த எந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டமே இயற்றலாங்க. அந்த அளவுக்கு நான் மனவேதனையோட பதிவு செய்யறேன். ஏன்னா ஒரு பெண்ணை ஒரு தாயை இழிவுபடுத்தி ஒரு ஆணை திட்டணுங்கிறதோ அல்லது திட்டக்கூடிய எல்லா ஆபாச வார்த்தைகளுமே பெண்ணை இழிவுபடுத்தி தான் இருக்கும் அப்படிங்கிறதையோ எத்தனை காலம் தான் பெண்கள் தாங்கிக்கிட்டே இருக்க முடியும்? ஏதோ ஒரு காலகட்டத்துல பெண்கள் அடிமையாக இருந்த பொழுது ஏற்படுத்தப்பட்டதாக இருந்துச்சுன்னா அது இந்த காலகட்டத்துக்கு இருக்க கூடாது. நான் என்ன சொல்றேன், எல்லா பெண்களுமே இதை வலுவாக எதிர்க்கணும். விஜயோட ரசிகைகளாக இருந்தாலும் கூட வேண்டாம், இந்த வார்த்தையை நீங்கள் பேசி இருக்க கூடாது அப்படிங்கிற கண்டனத்தை நீங்க எழுப்பணும். சகோதரி அருமையா சொன்னாங்க, இன்றைய இளைஞர்கள் எதை நோக்கி போறாங்க? அவர்களுக்கு அரசியல் தெரியுமா? அவர்களுக்கு எந்த அறிவுமே கிடையாது, எந்த ஞானமுமே கிடையாது. என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னே புரியல. இன்னைக்கு நாட்டுக்காக பேசுறவங்களை எல்லாம் தவறாக சித்திகரிக்க கூடிய அளவுக்கு உங்க மனசுல விஷமும் கலந்து விஷம் கலந்துட்டுன்னா என்ன செய்யறது? இன்னைக்கு நாங்கெல்லாம் எப்படி புரட்சியாளர்களாக வெடித்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உருவாக்கப்பட்டிருக்கோம். தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுமே இந்த விஷயத்த சென்சிட்டிவா எடுத்து இந்த இது ஒரு தீமையிலிருந்து நன்மைங்கிற மாதிரி யாருமே இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா எத்தனையோ கணவன் மனைவி பிரிவிற்கு காரணமான வார்த்தைங்க இது, உண்மையா இல்லையா சகோதரி? நீங்களே சொல்லுங்க. அது மட்டும் கிடையாது, இப்பதான் பெண்கள் பொது தளத்துல நிறைய இடத்துக்கு வரணும். அரசியல் உண்மையான வார்த்தைகளை வைத்து கேரக்டர் அசாசினேட் பண்றதும் இடிவு சொற்களையும் பேசி பெண்களை பொது தளத்துக்கு வர முடியாம தைரியமா வர முடியாம முடக்கி வைக்கிற செயல். இப்போ ராஜேஸ்வரி பிரியா அவர்களை கூட விஜயை எதிர்த்தாங்க, அவங்களை எவ்வளவு ஆபாச தாக்குதல் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க அதையும் துணிஞ்சு இப்ப வந்துன்னு இருக்காங்க. சாதாரண பெண்ணா இருந்தா என்ன நினைச்சிருப்பாங்க? ரொம்ப முடங்கி போயிருப்பாங்க, டிப்ரெஷன் போயிட்டு இருப்பாங்க. என்ன நம்மள இவ்வளவு பேர் கேவல கேவலமா உருவ கேலி பண்றாங்க, அசோ சொற்களை பண்றாங்க, முடங்கி போயிடுவாங்க, டிப்ரெஷன்ல போயிடுவாங்க. சோ அப்போ பொது தளத்துக்கு வர்ற பெண்களை முடக்குவதற்காக தான் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நினைவு கருத்தா எடுத்துக்கிறேன், நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். அதாவது ராஜேஸ்வரி பிரியா முடங்க மாட்டா அப்படிங்கிறது தமிழகத்துல உள்ள எல்லா பெண்களுமே உறுதிமொழி எடுக்கணும். நம்மளை முடக்கக்கூடிய வார்த்தைகள்னால முடக்கிடலாமா, பெண்கள் முன்னேற்றத்தை தடை செய்திடலாமா அப்படின்னு பார்த்தா முடியாது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி சரி, எதிர்க்க நான் வளருவேன். நீ எதிர்க்க, நீ என்ன எவ்வளவு ஆபாசமா பேசினாலும் பரவாயில்ல, நீ கல்லெடுத்து அடிச்சாலும் பரவாயில்ல, என்ன வெட்ட வருவேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, என்ன குத்துனாலும் பரவாயில்ல, என்ன சொன்னாலும் வருங்கால இளைஞர்களை திருத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அதனால ஒருபோதும் ஓய மாட்டோம். பெண்களை இழிவு செய்யறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மிகப்பெரிய புரட்சி விரைவுல ஏதாவது ஒண்ணு நடக்குங்க, பெண்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்று திரள்வோம். சரி, இத நினைவு கருத்தா எடுத்துக்கிறேன். என்ன பாலாஜி, உங்க வீட்டுல இருக்கவங்கள நீங்க திருத்துங்கன்னு நான் சொல்றேன். சமூக செயல்பாட்டாளர் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறாங்க, உங்க விஜய்க்கு மட்டும் குரல் கொடுக்கல, எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறாங்க. அவங்க என்ன தெரியும் அவங்களை பத்தி உனக்கு? எல்லாத்துக்கும் உனக்கு தெரியல, உனக்கு தெரியல. அதான் சொல்றேன், திரும்ப கடிவாளம் கட்டின குதிரை. விஜய தாண்டி வர எதுவுமே யோசிக்க மாட்டேன். பெண்கள் உங்க இந்த படத்தை புறக்கணிக்கிறோம்ப்பா. இதை இந்த ஊடகத்தின் வாயிலா நான் தெரியப்படுத்துறோம். பெண்கள் நாங்க ஒட்டுமொத்தமா இந்த திரைப்படத்தை புறக்கணிக்கிறோம். யாருமே போகடாம பண்ணுவோம். என்ன பண்ணுவ நீ? சரி, வீட்டுல போய் பாத்தியா நீ என்ன பண்றாங்க? அடுத்து தனிநபர் அட்டாக் பண்ணின்னு இருக்க நீ? சரி, எச்சரிக்கையோட முடிச்சு. சரி பாலாஜி, கட்சி கூட்டமா? கட்சி கூட்டத்துக்கு நீங்க வந்திருக்கீங்களா? எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு என்ன நடக்குதுங்க? சரி பாலாஜி, அது அவங்களுடைய உணர்ச்சி வார்த்தைகளுக்காக நாங்க திரைப்படத்தை புறக்கணிக்கிறோம். வார்த்தைகளுக்காக இந்த திரைப்படத்தை நாங்க புறக்கணிக்கிறோம். அந்த ஊடகத்தின் வாயிலாக நாங்க தெரியும். சரி பாலாஜி, எடுத்துக்கிறேன்.